ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள துணை ராணுவ வீரர்கள் ரயில் மூலம் ஈரோடு வந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதியின் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மார்ச் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பது மற்றும் கூடுதல் பாதுகாப்பு பணிக்காக டெல்லியில் இருந்து இன்று 3 ரயில்களில் 200 துணை ராணுவ படையினர் ரயில் மூலம் ஈரோடு வந்தனர். தனியார் திருமண மண்டபத்தில் இவர்கள் தங்க வைக்கப்பட உள்ளனர். துணை ராணுவத்தினர் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்றும் சித்தோடு அருகே பதிவான வாக்கு எந்திரங்கள் வைக்கப்படும் அறையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் குழுவினருடன் இணைந்து நகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று அசத்திய மகனுக்கு பெற்றோர் கேக் வெட்டி கொண்டாடினர். சாத்தான்குளம் அருகே உள்ள சங்கரன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த தினகர் பாலா தம்பதியின் மகன் ஆரோன் ஜெபஸ். தனியார் பள்ளியில் படித்து வரும் இவர் கோவாவில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்று 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான கட்டா பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். தங்கப்பதக்கம் வென்ற தனது மகனை ஊக்குவிக்கும் விதமாக ஆரோன் ஜெபஸின் பெற்றோர் கேக் வெட்டி மகனுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே ஆழியாறு பள்ளி வளங்கள் அணைக்கட்டில் மூழ்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்களுடன் பொள்ளாச்சிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். ஆழியாறு அருகே உள்ள பள்ளி வளங்கள் அணைக்கட்டு பகுதி குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டது என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில மாணவர்கள் தடையை மீறி குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக லோகசுதன் என்ற 12ஆம் வகுப்பு மாணவன் ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கியுள்ளார். மாணவனை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். இந்த சம்பவம் சக மாணவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்களின் ஒருவரில் போலீசார் கைது செய்தனர். கடந்த சில மாதங்களாக ஆலங்குளம் காமராஜர் நகரில் நிகழ்ந்த தொடர் திருட்டு சம்பவங்கள் குறித்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆலங்குளம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான வந்த காரை வழிமறித்து விசாரணை நடத்தினர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் இவர் பீலமேடு பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவ்குமார் என்பதும் இவர் ஆலங்குளம் சுரண்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. மேலும் இவரிடம் இருந்து 1 கார் மற்றும் 2 லேப்டாப்களை பறிமுதல் செய்த போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைவால் மதுரை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் செயல்பட்டு வரும் மலர் சந்தையில் மதுரை, திண்டுக்கல், கொடைக்கானல், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பூக்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் நிலவும் பனிமூட்டம் காரணமாக பூக்களின் வரத்து பெருமளவு குறைந்துள்ளதால் மதுரை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகை பூ 2500 ரூபாய்க்கும் முல்லை மற்றும் பிச்சி பூ கிலோ தலா 1500 ரூபாய்க்கும் கனகாம்பரம் கிலோ 800 ரூபாய்க்கும் சம்மங்கி மற்றும் அரளி கிலோ 150ற்கும் விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த ஒருவர் தவணை முறையில் செல்போன் வாங்கி தருவதாக கூறி ஏராளமான இளைஞர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து நூதன முறையில் 1 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். அங்குள்ள ஒரு செல்போன் கடையில் பணியாற்றி வரும் அருள் பிரகாஷ் என்பவர் செல்போன் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஆதார் கார்டு, பான் கார்டு, ஏடிஎம் கார்டு ஆகியவற்றை வாங்கி அவர்கள் பெயரில் ஐடி உருவாக்கி அவர்களுக்கு தெரியாமலேயே அவரவர் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துள்ளார். அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தனர். ஆனால் அருள் பிரகாஷ் ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும் ஏமாற்றத்துக்கு ஆளாகினர். அருள் பிகாத்ங்கிற ஒரு சகோதரர்கிட்ட போய் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்றாரு, அவர்கிட்ட போய் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. ஆனா அவரு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான டெக்னிக்கலை யூஸ் பண்ணி
நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் செல்போன் எடுத்து தரேன், மொபைல் எடுத்து தரேன், அதே மாதிரி வாஷிங் மிஷின் எடுத்து தரேன், ஃப்ரிட்ஜ் எடுத்து தரேன், டிவி எடுத்து தரேன் சொல்லிட்டு அவங்க பேர்ல லாகின் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ எல்லாமே வாங்கிட்டு அவங்க பேர்ல ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு மொபைல் அது போக மற்ற பொருட்கள் எல்லாமே எடுத்துடுறாரு. இது ஏமாத்துறவரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல ஏமாத்திருக்காரு. இது எட்டாம் மடை பகுதியில மட்டும் இல்ல, நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த நிறைய பேரையும் ஏமாத்திருக்காரு. நான் ஒரு மொபைல் ஃபர்ஸ்ட் எனக்கு எடுக்க வேண்டியிருந்தேன், நான் மொபைல் எடுத்தேன், நான் ஐடியை வச்சுட்டு அவன் இன்னொரு மொபைல் எடுத்துட்டான், அது எனக்கு தெரியாது. இப்போ அவன் கேட்கட்டும், நான் ஓடிபி கொடுக்குறோம்ல, ஏன்னா மொபைல் எடுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கேன், அதை வச்சு அவன் இன்னொரு மொபைல் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் டியூக்காரங்க வந்து ஃபினான்ஸ்லேருந்து என்கிட்ட வந்து டியூ கட்ட சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வந்து அவன்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஒரு 3 மாதம் கெட்டியிருந்தான், 3, 5, 6 மாதம் கிட்ட எனக்கு கெட்டியிருந்தான். அதுக்கப்புறம் நான் இதை ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்ச உடனே கேட்க போச்சுமோ, அவங்க அம்மாவும் சொன்னாவோ அவனும் சொன்னாவோ நான் கெட்டலாம், அதான் எடுத்துட்டேன், நான் கெட்டலான்னு சொன்னாங்க. ரெண்டாவது 4-5 மாதம் கெட்டுனா அதுக்கப்புறம் கேட்க போனதில் ஆளை காணினேன். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி வத்தலகுண்டு சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து வெளியேறி வரும் நீரால் சாலை குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அணைப்பட்டியிலிருந்து உசலம்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாய் செல்கிறது. இதில் வத்தலகுண்டு சாலை 4வது வார்டு SOR நகர் பகுதியில் குழாய் உடைந்து 1 மாதமாக வெளியேறி வரும் நீரால் சாலையில் தண்ணீர் தேங்கி சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இரவு நேரங்களில் இருட்டில் சாலை சரிவர தெரியாததால் தினமும் சிலர் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து காயமடைவதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். வடப்பட்டியிலிருந்து வர தண்ணி குழாய் சேதம் அடைஞ்சனால இந்த குழாய் தண்ணி ரோடு வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. சேதம் அடைஞ்ச இடத்துல வந்து நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் கண்டுக்கிறல, அரசு அதிகாரிகள் அதை அலட்சியம் வச்சிருக்காங்க. பைக் வாகனங்களில் போய் வரதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இது சமயம் வந்து கொஞ்சம் உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி, ஏதாச்சும் ஒரு ஆபத்துகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் அரசு அதிகாரி கொஞ்சம் பார்வையில் துரிதமாக செயல்பட்டால் நல்லா இருக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். இதுகுறித்து அதிகாரிகளிடம் நெடுஞ்சாலைத்துறையிலும் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனா்.